2004ல ரான் ஒயிட் அப்படிங்கிற அமெரிக்கன் ஆர்கியாலஜிஸ்ட் இஸ்ரேல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி ஒண்ணு நடத்துறாரு. அந்த அகழ்வாராய்ச்சியில ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு கல்லறை ஒண்ணு அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கல்லறை ஓபன் பண்ணி பார்த்தப்போ உள்ள ரெண்டா உடைக்கப்பட்ட ஒரு கல்லும் அந்த கல்லுக்கு மேல ரொம்பவே ஸ்டிக்கியா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் ஃப்ளூயிடும் கிடைக்குது. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஃப்ளூயிட ஒரு டெஸ்ட் டியூப்ல கலெக்ட் பண்ணி அந்த லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புறாரு. அந்த லேப் டெஸ்டோட ரிசல்ட்ஸ் படி அது பிளட் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ அந்த பிளட் யாரோடது இல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிளட் மேல சில அட்வான்ஸ்டான டெஸ்ட் எல்லாம் நடத்துறாங்க. அந்த டெஸ்டோட ரிசல்ட்ஸ் அந்த லேப் டெக்னீஷியன்ஸ ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி வெறும் 24 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரான் ஒயிட் ஹிஸ்டரியில அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 24 குரோமோசோம்ஸோட பிறந்த யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்படி சர்ச் பண்ணி பார்த்த ரான் ஒயிட்டுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 24 குரோமோசோம்ஸ் அதாவது அம்மாவோட உதவியோட மட்டுமே பிறந்த ஒரே மனிதர் ஜீசஸ் கிரைஸ்ட்.